வணக்கம் ராஜ் டிவி நேயர்களுக்கு. என் பேர் ரோஷினி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கொலஸ்ட்ராலோட இதை சாப்பிட்டா வந்துட்டு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு சூப்பர் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கொலஸ்ட்ரால் இருக்குது என் ஹஸ்பண்டுக்கு, இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குது என்னோட அப்பாவுக்கு, ஸோ அதனால் நான் வந்துட்டு தேங்காய் சேர்க்கறது கிடையாது. ஸோ இந்த தேங்காய் அப்படிங்கிறது வந்துட்டு சேர்க்கறதுனால குட் கொலஸ்ட்ராலா இல்லை பேட் கொலஸ்ட்ராலா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நிறையா பேர் இருக்கீங்க. ஸோ தேங்காய் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வெர்சட்டைல் யூசேஜில் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் நம்மளோட வெறுமா அந்த இளநியை பயன்படுத்துறதுலேருந்து நம்ம அந்த தேங்காவை வந்துட்டு கூட்டுக்கு, பொரியலுக்கு, சாம்பாருக்கு, ஸோ இந்த மாதிரி வகைகள், சட்னி, இது மாதிரி வகைகளில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு தினப்படி சேர்க்குற ஒரு பொருளாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா வந்துட்டு இந்த தேங்காய் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வெர்சட்டைல் டிஷ்க்கு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு, ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை எண்ணெய் பசை தன்மை கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துகிறோம் நம்மளோட இயல்பான குக்கிங்கில். ஸோ எல்லாருமே இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இல்லைனா பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் சேர்க்கறதே கிடையாது, தேங்காய் போடாமல் தான் கொடுக்குறேன் நான் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப குறிப்பிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மித்துனால் க்ரியேட் ஆகுறது. ஸோ இப்போ வந்துட்டு தேங்காய் அப்படிங்கிறத வந்துட்டு பயன்படுத்தலாமா இல்லை பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி சமைக்கிறீங்க, என்ன அளவில் சமைக்கிறீங்க, அதை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்துகிறீங்க உங்கள் சமையலில் அப்படிங்கிறத பொறுத்து அதோட நல்ல தன்மையை நம்மளால் நல்லாவே பயன்படுத்திக்க முடியும். ஸோ இப்போ தேங்காய் ஜென்ரலாக எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்னிக்கு. ஸோ காலையில் எல்லாருக்குமே டிஃபனுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னியோ இல்லை நைட்டு டின்னருக்கு தேங்காய் சட்னியோ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு தேவையான பொருளாக இருக்கும். ஸோ இது எப்படி நல்லாவே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் எண்ணெயில் வதக்காமல் பச்சையாகவே போட்டு நீங்கள் அதை தேங்காவை அரைக்கும் போதும் உங்களுக்கு அதுலேருந்து வர குட் ஃபேட் அப்படிங்கிறது வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் தாளிச்சு கொட்டும் போதும் வந்துட்டு அதோட எண்ணெயோட அளவை ரொம்ப கம்மியாக பயன்படுத்துறதுக்கு பாருங்கள். ஸோ அதை நல்லாவே உங்களுக்கு குட் ஃபேட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், நம்ம எல்லாருமே தேங்காய் பயன்படுத்துறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, பொரியலில் போடுறதுக்கு. ஸோ எல்லாமே எல்லா பொரியல் நம்ம செய்யும் போதும் கடைசியாக இந்த தேங்காவை போடுறதுங்கிறது தேவையாக இருக்கும். ஸோ முதலே தேங்காய் போட்டு எண்ணெயில் வதக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம தேங்காயில் இருக்கிற உங்களுக்கு அந்த ஃபேட்டுமே வந்துட்டு லோ ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கிற ஒரு ஃபேட் தான். ஸோ அந்த ஃபேட்டையும் நம்ம ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்கிறதோ இல்லை ஹை ஹீட்டில் வதக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கும் போது அதில் இருக்கிற குட் ஃபேட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பொரியல் செய்கிறோம் அப்படின்னுனா கண்டிப்பாக அந்த பொரியலை ஃபுல்லாக சமைச்சு முடிச்சுட்டு அந்த அடுப்பை அணைச்சிடுறதுக்கு பாருங்கள். ஸோ அந்த அடுப்பை அணைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன அளவில் தேங்காய் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை மேலாக தூவிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு மூடி வச்சிடுறதுக்கு பாருங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த சூட்டுலேயே அதில் இருக்கிற அந்த தேங்காய் வெந்துடும். இந்த ஒரு சூடு அதுக்கு போதும் வேகிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட அதோட குட் ஃபேட்டோட லெவலை நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ நைட்டு நீங்கள் தேங்காய் நான் தேங்காய் சாப்பிட்றது இல்லை, டைஜஸ்ட் ஆகாது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னு குறிப்பிட்டு கிடையாது, பட் ஆனால் அதை நம்ம ரொம்ப பொறிச்சு எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த டைஜஷன் ஃபேக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இது மாதிரி தேங்காவை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்கள். அதில் இருக்கிற எம்சிடி அப்படிங்கிற அந்த ஒரு குட் ஃபேட்டை நம்மளோட டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு. தேங்க்யூ.